Good morning everyone. Today we are going to see chapter 5, changing costumes. Before we move on to this topic, let us see some learning objectives. In this session we are going to see the learning objectives are changing costumes. In that we will see about looks block, costume. In costume we will see the two options: switch to costume and next costume. Let us see what is meant by changing costumes. Looks block. So here in last sessions we will discuss about the motion block. We already know we have 10 categories of blocks. The motion block is the first one. The looks block is a second one. Let us see about looks block here. These blocks are used to control to sprite's appearance and costume. So what it is? That means the looks block அப்படின்றது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ப்ரைட்டோட அப்பியரன்ஸையும் காஸ்டியூமையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. வி ஆல்ரெடி நோ வாட் இஸ் மீன் பை ஸ்ப்ரைட். ஸ்ப்ரைட் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா ஒரு கேரக்டர் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. உன்னோட ஸ்க்ராச் ப்ரோக்ராமில் நம்ம கேட் ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கேட் ஸ்ப்ரைட்டோட அப்பியரன்ஸையும் காஸ்டியூம்ஸையும் நம்ம எப்படி மாற்றலாம்னா இந்த லுக்ஸ் பிளாக் யூஸ் பண்ணி வி கேன் சேஞ்ச். ஸோ நாட் ஓன்லி தட், த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ப்ரைட்ஸ் கேன் சேஞ்ச் த லுக் டு எனி ஆஃப் இட்ஸ் காஸ்டியூம்ஸ். ஸோ அந்த காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரைட்டோட லுக் எப்படி ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஸோ ஈச் ஸ்ப்ரைட் ஹாவ் அ நம்பர் ஆஃப் காஸ்டியூம்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் ஆஃப் இட். ஸோ ஒரு ஒரு ஸ்ப்ரைட்டுக்குமே நிறைய காஸ்டியூம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஒரு காஸ்டியூம்ஸும் பிக்சர்ஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த காஸ்டியூம்ஸை யூஸ் பண்ண அந்த ஸ்ப்ரைட் வந்து பேஸ்ட் ஆன் தட் காஸ்டியூம் இட் வில் சேஞ்ச். ஓகே, கம் டு த லாஸ்ட் ஒன். த கேட் ஸ்ப்ரைட் கம்ஸ் வித் டூ காஸ்டியூம்ஸ். ஸோ த கேட் ஸ்ப்ரைட் அப்படின்றது டூ காஸ்டியூம்ஸ் இருக்கு. அண்ட் வென் வி விச் பிட்வீன் தம், ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இட் லுக் லைக் த கேட் இஸ் ரன்னிங். ஸோ எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணுறது மூலமாக அந்த கேட் ஸ்ப்ரைட் வந்து ஒரு இமேஜினேஷன் தான், வியூ தான் இது. ஓகேவா? ஸோ நமக்கு ரன் ஆகிற மாதிரி ஒரு வியூ வந்து கிரியேட் ஆகும். ஓகே, லெட் அஸ் சீ, கோ ஃபார் அ நெக்ஸ்ட் காஸ்டியூம் டேப். ஓகே, இப்போ இங்கே காஸ்டியூம் டேப் அப்படின்னா என்ன? வி கேன் சீ த காஸ்டியூம்ஸ் ஃபார் த ஸ்ப்ரைட் பை கிளிக்கிங் த காஸ்டியூம்ஸ் டேப் அட் த டாப் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ஏரியா. நம்மளோட ஸ்கிரிப்ட் ஏரியாவில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3 டேப்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, இதில் காஸ்டியூம் டேப் அப்படின்றது செகண்டாக இருக்கும். ஸோ இந்த காஸ்டியூம் டேப்பில் அதோட யூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ரைட் இருக்குது பற்றியா, ஸோ அந்த ஸ்ப்ரைட்டுக்கான காஸ்டியூம்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கம் டு த நெக்ஸ்ட், டூ காஸ்டியூம்ஸ் ஆஃப் அ கேட் ஸ்ப்ரைட். ஒரு கேட் ஸ்ப்ரைட்டுக்கு டூ காஸ்டியூம்ஸ் டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அது என்னென்ன காஸ்டியூம்ஸ் அப்படின்னா நார்மலாக காஸ்டியூம்ஸ் கேன் பி நேம்ட், எடிட்டட், கிரியேட்டட் அண்ட் டெலிட்டட். ஒரு காஸ்டியூம் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நேம் கொடுக்கலாம், அதை எடிட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், அப்புறம் டெலீட் பண்ணலாம். பட் எவ்ரி ஸ்ப்ரைட் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் காஸ்டியூம். ஸோ ஒரு ஒரு ஸ்ப்ரைட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூம் அது இருக்கும். ஓகே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் யூசர்ஸ் ஆஃப் காஸ்டியூம் இஸ் டு மேக் அன் அனிமேஷன் ஃபார் அ கேம் ஆர் அதர் ப்ராஜெக்ட். ஸோ ரொம்ப காமனான யூஸ் என்ன அந்த காஸ்டியூம்னால அப்படின்னா ஒரு அனிமேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு கேமுக்காகவோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட்காகவோ நம்ம ஒரு அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா இந்த காஸ்டியூம் ஸ்டாப் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, ஆல் ஆஃப் யூ சீ த டூ பிக்சர்ஸ் ஹியர். சீ த ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து காமனாக டீஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ண காஸ்டியூம். ஓகேவா, காஸ்டியூம் ஒன் அப்படின்றது. கம் டு த செகண்ட் ஒன், இந்த பிக்சர் பார்த்தா அப்படின்னா அந்த கேட் ஸ்ப்ரைட்டோட லெக் பாறேன் இப்படி ரன் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும். ஓகே, இதுதான் செகண்ட் காஸ்டியூம். ஸோ அதனால தான் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு ஸ்ப்ரைட்டுக்கும் டூ காஸ்டியூம்ஸ் இருக்கும், நம்ம அதை வந்து ஸ்விட்ச் பண்ணுறது. ஸ்விட்ச் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஒரு ஸ்ப்ரைட்லேருந்து இன்னொரு, மீன்ஸ் ஒரு காஸ்டியூம்லேருந்து இன்னொரு காஸ்டியூமுக்கு மூவ் பண்ணுறது தான் அந்த ஸ்விட்ச் அப்படின்றது. ஸோ இப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ணும்போது நமக்கு எப்படி ஒரு இமேஜினேஷன் வியூ கிரியேட் ஆகுதுன்னா ரன் பண்ணுற மாதிரி, அந்த கேட் ஸ்ப்ரைட் வந்து ரன் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் வந்து கிரியேட் ஆகுதுன்றாங்க. ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட்டு, ஸ்விட்ச் காஸ்டியூம் டூ. ஓகே, எப்படி வந்து ஒரு காஸ்டியூம்லேருந்து இன்னொரு காஸ்டியூமுக்கு நம்ம வந்து பண்ணுறது, தட் மீன்ஸ் மூவ் பண்ணுறது.
See, the block changes its sprite's costume to a specified one. Okay. This block is one of the most commonly used blocks. It is used whenever a sprite must switch to a specific costume. Okay, இந்த block அப்படின்றது ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு காஸ்டியூம்ல இருந்து என்ன பண்ண போறோம், இன்னொரு காஸ்டியூமுக்கு மூவ் பண்ண போறோம். ஸோ நேம் ஆஃப் த பிளாக் என்ன அப்படின்னா ஸ்விட்ச் காஸ்டியூம் டூ. அந்த டவுன் ஆரோல பார்த்தீங்கன்னா டூ காஸ்டியூம்ஸ் இருக்கு, காஸ்டியூம் ஒன் அண்ட் காஸ்டியூம் டூ. ஓகே, இப்போ காஸ்டியூம் ஒன் வேணும் அப்படின்னா யூ ஹவ் டு கிளிக் த காஸ்டியூம் ஒன். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் காஸ்டியூம் டூ மீன்ஸ் யூ ஹவ் டு கிளிக் த காஸ்டியூம் டூ. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் காஸ்டியூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ த பிளாக் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்ப்ரைட்ஸ் காஸ்டியூம் டு த நெக்ஸ்ட் ஒன் இன் த காஸ்டியூம் ஸ்பேன். பட் இஃப் த கரண்ட் காஸ்டியூம் இஸ் த லாஸ்ட் இன் த லிஸ்ட் த பிளாக் வில் லூப் டு த ஃபர்ஸ்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் காஸ்டியூம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்த்தோம், ஸ்விட்ச் காஸ்டியூம்னு பார்த்தோம். அதில் வந்து டூ காஸ்டியூம்ஸ் இருந்தது, காஸ்டியூம் ஒன் அண்ட் காஸ்டியூம் டூ. சப்போஸ் இப்போ நீ காஸ்டியூம் ஒன்ல இருக்க, இதுதான் உன்னோட ஸ்ப்ரைட்டோட லாஸ்ட் காஸ்டியூம் அப்படின்னா அது எப்படி மூவ் ஆகும், காஸ்டியூம் டூக்கு. நீ ஆல்ரெடி காஸ்டியூம் டூவில் தான் இருக்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு காஸ்டியூம் தான். அப்போ நீ காஸ்டியூம் டூவில் தான் இருக்குது அப்படின்னா அதை தான் அந்த லிஸ்ட்டில் என்னவா எடுத்துக்கும், அது லாஸ்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, அப்போ திரும்ப நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே மூவ் ஆகும்னா காஸ்டியூம் ஒன்றுக்கு மூவ் ஆகும். கிளியரா? இப்போ உனக்கு டூ காஸ்டியூம்ஸ் இருக்கனால அது கன்ஃபியூஸ் ஆகும். திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபைவ் காஸ்டியூம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ காஸ்டியூம் ஒன்னில் இருக்கா, நெக்ஸ்ட் கொடுத்தனா காஸ்டியூம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். இப்போ நீ ஃபைவ் ஃபிஃப்த் காஸ்டியூமில் இருக்க. இப்போ நீ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த காஸ்டியூம் போகணும். பட் நமக்கு ஆல்ரெடி எத்தனை தான் இருக்குது, ஃபைவ் காஸ்டியூம்ஸ் தான் இருக்குது நமக்கு லிஸ்ட்டில் அப்படின்னா அது என்ன கன்சிடர் பண்ணும் அப்படின்னா லூப், லூப் டு த ஃபஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, திரும்ப அகெயின் எங்கே போகும், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போயிடும். கிளியரா? ஓகே, ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் அ டெமோ செஷன். Here, you are going to open your software, Scratch software. See, you already well known about this software. See the tab, Script and Costumes tab. Okay, the script tab la you are going to see the looks block now. Let us click the looks block. In that block we will see about the option costume. Okay, see the blocks here, switch costume block. So just click panni drag and drop your script area, or script area la drop pannida. See the stage all of you, the stage la paatha appadina ipa cat sprite iruka center la. இப்போ கிளிக் திஸ் ஆரோ, யூ ஹவ் அ டூ ஆப்ஷன்ஸ், காஸ்டியூம் ஒன் அண்ட் காஸ்டியூம் டூ. ஸோ ஐ வில் கிவ் அ காஸ்டியூம் ஒன். ஸோ நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சொல்லியிருக்கோம் அந்த காஸ்டியூம் ஒன் அப்படின்றதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது, நார்மலாக கேட் ஸ்ப்ரைட்டாக தான் இருக்கும். ஓகே, ஐ வில் கிவ் அ காஸ்டியூம் டூ நவ், சி நவ். ஸோ கிளியர் அலப்பியுமா? இப்போ நான் காஸ்டியூம் டூன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணோடனே பாரு அந்த கேட் ஸ்ப்ரைட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கு பாரு, ரன் பண்ணுற மாதிரி இருக்கா? ஓகே, இப்போ அகெயின் கோயிங் டு டேக் த அனதர் ஒன் ஆப்ஷன், அகெயின் ஸ்விட்ச் காஸ்டியூம் எடுத்துக்கிறேன். இதில் ஐம் கோயிங் டு செலக்ட் அ காஸ்டியூம் ஒன். இப்போ டூ காஸ்டியூம்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஐம் கோயிங் டு கிளிக் த காஸ்டியூம் ஒன் நவ், சி அகெயின் ஐம் கோயிங் டு கிளிக் த காஸ்டியூம் டூ. இது கிளியர் அலப்பியுமா? Okay, let us go for a next option. Next costume அப்படின்ற இந்த பட்டன் எடுத்து as usual இந்த block என்ன பண்ணுற அப்படின்னா உன்னோட ஸ்கிரிப்ட் ஏரியாவில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேட் ஸ்ப்ரைட் எப்படி இருக்குன்னா காஸ்டியூம் டூ அப்படின்ற இந்த ஆப்ஷனில் இருக்கு. இப்போ ஐம் கோயிங் டு கிளிக் த நெக்ஸ்ட் காஸ்டியூம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இப்போ காஸ்டியூம் டூவில் இருக்கும், இந்த காஸ்டியூம் டூ அப்படின்றது தான் அந்த லிஸ்ட்டோட லாஸ்ட் காஸ்டியூம். அப்போ அகெயின் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும் அப்படின்னா first itself. Okay, it go for the first costume. See, now I'm going to click the next costume. Clear ah? Okay va? Ipa first costume ku vandircha and the sprite picture. Ipa
again na next click pandren paaru. Okay, so next option what is that? I'm going to click now. See, so apdi one by one automatically change aayite irukku because namakitta irukiradhe enna option na two costume options da irukku. Okay, I think it was clear all of you. Okay, in the chapter la நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா காஸ்டியூம்ஸ் லுக்ஸ் பிளாக் என்னென்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு காஸ்டியூம்ஸ்னால் என்ன, அதில் ஸ்விட்ச் டு காஸ்டியூம் ஆப்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் காஸ்டியூம் ஆப்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங், தேங்க்யூ ஃபார் ஆல்.